ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வெரிஃபை பண்ணப்பட்ட ஒரு ஏர்னிங் ஆப் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ என்னோட ஓன் பேமெண்ட் ப்ரூஃப் ஃபைல் மேக் அட்ரஸ் வீடியோவாக தொடர்ந்து பாருங்கள். ஸோ அது போக இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஒரு பவர் பேங்க் கான்செப்ட். நான் வீடியோட ஸ்டார்டிங் சொல்லிடுறேன். ஸோ இந்த பவர் பேங்க் கான்செப்ட்டில் நம்ம எப்படி எர்ன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஸோ ஓகே, வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ ஏன்னா கரெக்டான பேக்கேஜஸ் பை பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். ஸோ அதனால தான் கைஸ் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ கைஸ் வீடியோவை தொடர்ந்து பாருங்க, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நான் என்னென்ன பேக்கேஜ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நீங்களும் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் இந்த ஒரு பவர் பேங்க் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ கைஸ் நம்ம டாட்டா வீடியோக்கு போயிடலாம். ஸோ வீடியோக்கு போகிறபடி ஸோ நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது போக இந்த பெல்லை கனெக்ட் பண்ணி ஆல் அப்டேட் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தந்துடும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அது போக வீடியோ வந்து பார்த்தீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வைக்கோங்க. அது சேனலோட குரோத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க, நம்மளோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப் கான்டெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேவா? நம்மளோட குரூப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட குரூப்பில் எந்த ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் லான்ச் ஆனாலும் சரி, பேமெண்ட் ப்ரூஃப் இருந்தாலும் சரி, ட்ரிக்ஸ் ஆனாலும் சரி, பக்ஸ் ஆனாலும் சரி, எந்த அப்ளிகேஷன் எப்படி ஏன் பண்ணணும், எந்த அப்ளிகேஷன் எந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணால் ஏன் பண்ணலாம். ஸோ அது போக நிறைய கிரிப்டோ கரன்சி டெலகிராம் பாட்ஸில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பாட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா எல்லாமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுவோம். ஸோ நீங்கள் மறக்காம நம்மளோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம நீங்கள் பார்க்க போகிற ஆப்பில் வந்து பாருங்க, ஆல்ரெடி நம்மளோட பேமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 750 கிட்ட நான் விட்ரா வந்து கொடுத்தேன். எனக்கு டேக்ஸ் போக 727 பேமெண்ட் பக்காவை சென்ட் பண்ணியிருக்காங்க. 10% தான் டேக்ஸ். சரி, ஓகே. நம்ம நீங்கள் பார்க்க போகிற ஆப்பில் வந்து பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட லிங்கை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஜஸ்ட் உங்களோட பேசிக் டீடெயில் கொடுத்து ஒரு 10 செகண்டில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க, பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிக்கோங்க, நிக் நேம் என்டர் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் வந்து கொடுத்தா போதும், அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேவா? சைன் அப் பண்ணி உள்ள வந்தோடனே உங்களுக்கு டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் படிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து கேன்சல் வந்து பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ உள்ள வந்து உங்களுக்கு ரீசார்ஜபிள் பேலன்ஸ் ரீசார்ஜபிள் பேலன்ஸ் சொல்லிட்டு ஸோ ஒரு 50 ரூபீஸ் வந்து உங்களுக்கு சைன் அப் போனஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இதில் நிறைய பேக்கேஜஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த வீடியோக்குள்ளே போகிறேன் சொல்லிடுறேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட ஓன் ரிஸ்க் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா பவர் பேங்க் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிஸ்கி கான்செப்ட் தான். ஸோ பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. நம்ம டேட்டா வீடியோக்கு வந்து போயிடலாம். ஓகேவா? ஸோ என்னென்ன பேக்கேஜஸ் பை பண்ணலாம் சொல்லிடுறேன். ஸோ உள்ள வந்தோடனே உங்களுக்கு ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெடிங்டன் சொல்லிட்டு ஒரு பவர் பேங்க் பார்த்துருப்போம். ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ உங்களுக்கு மொத்தம் 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ ப்ரொடக்ஷன், வேல்யூ ஆடட், அப்புறம் அப்ரிசியேஷன் சொல்லிட்டு மொத்தம் உங்களுக்கு 3 காலம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது 3 தீம் நம்ம யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ப்ரொடக்ஷன் அப்படின்ற இந்த ஒரு பவர் பேங்க் நீங்கள் பை பண்ண மட்டும் தான் நெக்ஸ்ட் ஆடட் வேல்யூன்ற ஆடட் வேல்யூன்ற செக்ஷனில் உங்களால் பவர் பேங்க்ஸ் வந்து பை பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி அதுக்கு நெக்ஸ்ட் அப்ரிசியேஷன் அப்படின்ற இந்த ஒரு காலமையும் உங்களால் பவர் பேங்க்ஸ் வந்து பை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ லைனை தான் போக முடியும். டேரெக்டாக இதில் பை பண்ண முடியாது, டேரெக்டாக இதுலையும் பை பண்ண முடியாது. இது பை பண்ணிட்டு நெக்ஸ்ட் இது பை பண்ணிட்டு அது நெக்ஸ்ட் இது. ஓகேவா? ஸோ லைனாக தான் போக முடியும் சொல்லுங்களா? ஸோ நான் அதனால் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இது ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 482 வரும். ஸோ 482 கொடுத்து இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக 9640 வந்து உங்களுக்கு இன்கம் வந்து கிடைக்கும். ஸோ டோட்டலாக 43 டேஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இன்கம் வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ பட் ஆனால் இந்த ஒரு பவர் பேங்க்ல பொறுத்த வரையும் உங்களுக்கு இந்த 42 டேஸ் கழிச்சு அதுக்கப்புறம் 44th டே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் ஆட் பண்ணுவாங்க. ஸோ டெய்லி இன்கம் டெய்லி ஆட் ஆகாது. ஸோ நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, டெய்லி இன்கம் டெய்லி ஆட் ஆகாது. உங்களுக்கு இந்த 43 டேஸ் கழிச்சு 44th டே தான் ஸோ உங்களுக்கு இந்த டோட்டல் இன்கம் ஆட் பண்ணி விடுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் தான் ஆடட் வேல்யூவில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த மாண்ட்ரட்டரி அந்த இருக்கிறதுனால நம்ம இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இல்லைனா நம்ம பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். ஸோ நமக்கு இது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இது நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? அதனால தான் கைஸ் நம்ம அந்த ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் பவர் பேங்க்கை பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆடட் வேல்யூ. ஓகேவா? வேல்யூ ஆடடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஏ பவர் பேங்க் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 285 ரூபா வரும். 285 ரூபா கொடுத்து நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வித்தின் 1 டே, ஓகே, ஒரே நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ 436 ரூபா வந்து கிடைக்கும். ஆல்மோஸ்ட் 150 ரூபீஸ் உங்களுக்கு ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ 150 ரூபா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ப்ராஃபிட் எந்த ஒரு செக்ஷன் உங்களுக்கு நிற்கும் ஒரே நாள் வித்தின் 1 டே. ஓகேவா? ஸோ பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணது ஸோ ஒரு 482 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அது லாஸில் தான் நிற்கும். பட் ஆனால் அந்த டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு இன்கம் ஆட் ஆகும். பட் ஆனால் அது வரையும் ரன் ஆச்சு அப்படின்னா ஸோ ப்ராஃபிட் எடுத்துக்கலாம், அதுக்குள்ளே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு லாஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து ப்ரொடக்ஷனில் போட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸோ நம்ம ப்ராஃபிட் கணக்கில் கொண்டு வர முடியாது. ஸோ நம்ம லாஸ் கணக்கில் ஏற்கலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா அது வந்து 43 டேஸ் ரன் ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, அதுக்குள்ளே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம லாஸ் ஆகிடல. ஸோ அதனால் நம்ம லாஸ் கணக்கில் வச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த ஸோ ஆடட் வேல்யூ 150 ரூபீஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அப்ரிசியேஷன் அப்படின்ற இந்த செக்ஷன் போயிடலாம். ஸோ இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பேங்க்ஸ் ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும், அப்பப்போ வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்பப்போ அப்படின்னா ஸோ உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா 10 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லை 15 டேஸ் ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா புது புதுசாக பவர் பேங்க்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி புது புதுசாக பவர் பேங்க்ஸ் அவங்க ரொட்டீனாக கொண்டு வரும்போது என்னோட டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணி விடுறேன். ஸோ அதனால் நீங்கள்
என்னோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம அதிகப்படியான இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ரிசியேஷன் அப்படின்ற இந்த ஒரு காலம் தான் இன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 290 ரூபாய் கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் 10 ஹவர் ஓகேவா பாருங்க உங்களுக்கு சாரி 24 ஹவர்ஸ் ஒரு நாள் ஓகே ஒரே நாள் உங்களுக்கு ஸோ 442 ரூபா கிடைக்கும். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 150 ரூபா ப்ராஃபிட் வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ டோட்டலாக 250 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒட்ட 185 ரூபாவில் 82 ரூபாவில் 300 ரூபா ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா 182 ரூபா உங்களுக்கு ஸோ மைனஸ் நிற்கும் கைஸ். ஓகேங்களா? ஸோ அந்த 182 ரூபாயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிட முடியும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒன் டைம் மட்டும் தான் உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இது. ஓகேவா? ஸோ அப்ரிசியேஷன் அதாவது இந்த அப்ரிசியேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஸோ 5 to 10 days வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க. அப்போ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அகை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ப்ரோ அமௌண்ட் வந்து இன் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி அவங்க புதுசாக கொண்டு வரும்போது என்னோட டெலகிராம் குரூப் அப்டேட் பண்ணி வர்றேன். ஸோ அதான் நான் சொன்னேன். ஸோ நீங்கள் என்னோட டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு செக்ஷனில் மட்டும் தான் நம்மளால் ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பவர் பேங்க் பை பண்ணிக்கோங்க. ஸோ வேல்யூ ஆடட்லையும் ஃபஸ்ட் பவர் பேங்க் பை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ரிசியேஷன்லையும் ஃபஸ்ட் பவர் பேங்க் பை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை நீங்கள் இதை நீங்கள் மூணுத்தில் ஒன்று ஃபஸ்ட் பவர் பேங்க் மட்டும் பை பண்ணாவே போதும். ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்ட அமௌண்ட் வந்து 300 ரூபாய் ரெக்கவர் பண்ணிடுவீங்க. இதில் நீங்கள் போட்ட ஸோ 182 ரூபாயில் உங்களுக்கு 300 ரூபா ப்ராஃபிட் வந்து போக ஒரு 182 ரூபா உங்களுக்கு ஸோ மைனஸில் நிற்கும். ஓகேவா? ஸோ அந்த 182 ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ரிசியேஷனில் திரும்ப அகைன் புதுசாக பவர் பேங்க்ஸ் கொண்டு வரும்போது ஸோ நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ப்ரொடக்ஷன் பிசி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போக வேணாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் லாஸ் தான் பார்ப்பீங்க. கொஞ்சம் லாஸ்ன்றது கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அதனால் கைஸ் சொல்கிறேன். ஸோ ப்ரொடக்ஷன் ஏபி எல்லாம் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஓன் ரிஸ்க் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 1860 ரூபா நீங்கள் ஸோ ப்ரொடக்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ ப்ரொடக்ஷன் பியில் ஸோ ஆடட் வேல்யூ பில்லு வந்து பார்த்தீங்கன்னா 1128 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2213 ரூபா கிடைக்கும். ஒரு 1000 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்? ஒரு 1500 ரூபா ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ அந்த 1500 ரூபா ப்ராஃபிட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து நிற்கும் ப்ரொடக்ஷன் பில்லில். ஓகேவா? ஸோ நான் தப்பாக சொல்லிட்டேன் போல. ஸோ ப்ரொடக்ஷன் பில்லில் ஒரு செட் ஆஃப் ப்ராஃபிட் உங்களுக்கு நிற்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு 1900 ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த 1900 ரூபாயில் இந்த இடத்துல ஆடட் வேல்யூ உங்களுக்கு ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ரிசியேஷனில் ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2500 ரூபா ப்ராஃபிட் வரும். ஸோ அதில் நீங்கள் 1900 ரூபா கழிச்சிங்க அப்படின்னா ஒரு 200 ரூபா ப்ராஃபிட் வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ இதில் போனீங்க அப்படின்னா ஸோ இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 182 ரூபா லாஸில் நிற்கும். ஸோ அந்த 182 ரூபா லாஸை நீங்கள் எங்கே ரெக்கவர் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த அப்ரிசியேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ புதுசாக பவர் பேங்க்ஸ் அகைன் கொண்டு வரும்போது அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஸோ அதை நீங்கள் ரெக்கவர் பண்ணி அதுக்கு மேலே ப்ராஃபிட்டும் எண்ட் பண்ணலாம் கைஸ். ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் இது நீங்கள் பை பண்ணுறதா ஏல் மட்டும் போங்க. ஆடட் வேல்யூ பி அப்ரிசியேஷன் பி. ஓகேவா? ஸோ ஏ சரி அகைன் அகைன் வளர்றேன். ஸோ எல்லாத்துலேயே ப்ரொடக்ஷன் ஏலியும் ஆடட் வேல்யூ ஏலியும் அப்ரிசியேஷன் ஏலியும் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கோங்க. ஸோ பி போகிறது தான் நீங்களோட ஓன் ரிஸ்க். நீங்கள் போகிறது தான் போங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதில் நம்ம எப்படி அமௌண்ட் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஹோம் ஆப்ஷன் ஆட்டிங் அப்படின்னா உங்களுக்கு டெபாசிட் ஆப்ஷன் இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு அது இதுக்கான ஒரு மெனு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் மேனுவலாக கூட என்டர் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு மேனுவல் என்டர் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு ஸோ இந்த சேனல் சூஸ் பண்ணிட்டு ஸோ கீழே ரீச் ஆச்சு வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க கொண்டு போவோம். ஸோ இதில் உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ விட்ரா அதாவது ரீச் ஆச்சு வந்து பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்க கிளிக் டு ஆன் பேடிஎம் ஓப்பன் பேடிஎம் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேட்டா உங்கள் பேடிஎம் ஆப் ஓப்பன் ஆகிடும். ஸோ டிஃபால்ட்டாக எல்லாமே செட் ஆகிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இல்லை அப்படின்னா இந்த கியூஆர் கோட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்கள் கியூஆர் கோடுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் பண்ணிட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்ரா பார்த்துட்டு மினிமம் விட்ரா உங்களுக்கு 300 ரூபா கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். ஸோ மினிமம் விட்ரா 200 ரூபாய் கைஸ். ஓகேங்களா? 200 ரூபா மினிமம் விட்ரா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல ஆட் பண்ணணும் அப்படின்னா அதில் மைன் கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த மைன் ஆப்ஷனுக்கு போயிடுங்க. போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல மை கார்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்கள் பேங்க் டீட்டெயில் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஓகேவா அந்த இடத்துல ஹோம் ஆப்ஷன் ஆட்டிங்கன்னா விட்ரா இருக்கும். ஸோ விட்ரா கிளிக் பண்ணி நீங்கள் விட்ரால்ஸ் வந்து எடுக்க முடியும். ஓகே, ஸோ விட்ரா வந்து கிளிக் பண்ணிங்க மினிமம் விட்ரா 200 ரூபா. அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ சின்ன விட்ரா வந்து பண்ணிக்க முடியும். ஸோ டாக்ஸ் பொறுத்து 3% தான். ஓகேவா? காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரை நீங்கள் விட்ரால்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ 3% உங்களுக்கு டாக்ஸ் போக அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா? சார் ஓகே, சவால் தான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த இடத்துல ஷேர் ஐக்கான இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணலாம். ஸோ இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இன்வைட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3 லெவலுக்கு இன்கம் வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் 42%, செகண்ட் லெவல் 5%, தேர்ட் லெவல் 1% சொல்லிட்டு 3 லெவலுக்கு ஸோ உங்களுக்கு ரெஃபரல் பெனிஃபிட் வந்துருக்கு. ஸோ ரெஃபர் பண்ணுறவங்க ரெஃபர் பண்ணியுமே ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அகைன் நான் சொல்கிறேன், இது ஒரு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட ஓன் ரிஸ்க் ட்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பவர் பேங்க் கான்செப்ட், ரிஸ்கே கான்செப்ட். ஸோ அதனால் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஸோ ரிஸ்க் அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒருவேளை அந்த நாளைக்கும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நைட்டோ க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு கிடையாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட ஓன் ரிஸ்க்கில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா?